அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து செய்திகளை எழுத்து வடிவமாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது மெனோபாஸ்க்கு அப்புறமா பெண்களுக்கு செக்ஸ் ஃபீலிங் இருக்குமா டாக்டர் மருத்துவ ரீதியா சொல்ல மெனோபாஸ் பிறகு கண்டிப்பாக செக்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்கும் ஆனா பாஸ் வர்றதுக்கு முந்தி அந்த பெண்ணு வந்து செக்ஸ் சுகத்தை அனுபவிச்சாங்கன்னா அது மெனோபாஸ் முடிஞ்ச பிறகும் தொடரும் ஆனால் மெனோபாஸுக்கு முந்தி அவங்க சுகம் அனுபவிக்கலை ஹஸ்பண்டு சரியாக செக்ஸில் ஈடுபடல பல பிரச்சனைகள்னால இருந்தது அப்போ என்ன சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்குவாங்க பட் மருத்துவ ரீதியை கண்டிப்பாக செக்ஸ் உணர்வு இருக்கும் டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமா சரியாக செக்ஸில் ஈடுபட முடியல அதுக்கு என்ன பண்ணணும் டயபெட்டிஸ்னால் யாருக்குமே விருப்பத்தன்மை கோளாறு வராது ஆனால் டயாபிட்டிஸ் கண்ட்ரோலில் வச்சுக்காமல் இருந்தால் அதனால் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ரெட்டினா கண்ணில் இருக்கிற உளுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரீனு அது பாதிப்பு ஏற்படலாம் கண் பார்வை அஃபெக்ட் ஆகலாம் கிட்னி அஃபெக்ட் ஆகலாம் ஹார்ட் அஃபெக்ட் ஆகலாம் ஃபுட் அஃபெக்ட் ஆகலாம் அதே மாதிரி விரப்புத்தன்மைக்கும் பாதிப்பு ஏற்படலாம் ஏன் அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ்னால் நரம்புக்கும் பாதிப்பு ஏற்படுது ரத்த குழாய்க்கும் ஏற் பாதிப்பு ஏற்பட்டு போக வேண்டிய ரத்தம் அந்த அளவில் போகாது ஆகையினால விருப்புத்தன்மை கோளாறு வரும் டயபிட்டிஸ்னால் மேலே குட்டம் போடாதீங்க டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் தான் நீங்கள் குட்டமாக சொல்லணும் அப்படி வந்தாலும் கோலப்படறதுக்கு தேவையில்லை முதல் ஸ்டெப்பு டயபிட்டிஸ் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ரெண்டாவது அதாவது இந்த பிடிஃ இனி பெருன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு பேண்ட் சொல்கிறேன் பேண்ட் பேர் தான் ஆனால் அந்த பேண்ட் மட்டும் நான் ப்ரமோட் பண்ணல கிட்டத்தட்ட முப்பத்தொரு பேண்ட் இந்தியாவில் இருக்குது வயோகிரா போன்ற மருந்துகள் அந்த மாதிரி மருந்து டாக்டருடைய கன்சல்டேஷனில் அவருடைய சூப்பர்விஷனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் யூட்ரஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் நார்மலாக இருக்குமா ஆனால் எனக்கு ட்ரைனஸ் இருக்குது நல்ல ஃபீலிங்கே கொடுக்கல ரொம்ப பெயின்ஃபுல்லான செக்ஸாக தான் இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும் யூட்ரஸ் மட்டும் எடுத்துருந்தாங்கன்னா ஃபீலிங்ஸ் அஃபெக்ட் ஆகாது வஜனல் ட்ரைனஸும் அஃபெக்ட் ஆகாது ஆனால் யூட்ரஸோடு சேர்த்து ஓவரின்ற கருமுட்டை பை இல்லையா அது எடுத்தால் தான் அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால அதை பற்றி கவலைப்படுவாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க கெவலப் பையன் எடுத்துட்டால் ஒரு பெண்ணுக்கு பெண்மையே போய்டும் செக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு இல்லாமல் போயிடும் செக்ஸுக்கு தகுதி இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு தவறான நம்பிக்கை கருத்து இருக்குது அதை முதல்ல நீங்கள் தாண்டி வரணும் கர்ப்பப்பை எடுக்கிறது ஒரு பங்கு தான் செக்ஸுக்கு கர்ப்பப்பை தேவையில்லை குழந்தைய பெற்றிருக்கிறதுக்காக தான் கர்ப்பப்பை தேவைப்படுது அதை புரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக ஆசை வரும் ஒருவேளை எக்காரணத்தினாலேயோ ட்ரைனஸ் இருந்தது எது தேவைப்பட்ட அளவுக்கு ஃபோர்ட் பேரில் முன் விளையாட்டில் ஈடுபடல சில உடம்புல பிரச்சனைகள் இருக்குது அதனால் டைனாசன் இருந்தால் அதுக்கு ஆர்டிஃபிஷியல் லூப்ரிக் சொல்லுவாங்க மார்க்கெட்டில் கேவை ஜெல்லி லூப்ரிக் ஜெல் போன்ற க்ரீம்ஸு இருக்குது ஆயின்ட்மெண்ட் ஜெல்ஸு அது பயன்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லூப்ரிகேஷன் வரும் பயன் லாஜ் லூப்ரிகேஷன் வரான்ன காரணம் வந்து தேவைப்பட்ட அளவுக்கு மின் விளையாட்டு இல்லை ஃபோர்பேரில் ஈடுபடாமல் போகிறது தான் என்னோடய கணவருக்கு அஞ்சு செகண்ட்லேயே லீக் ஆகிடுது இதுக்கு என்ன மாத்திரை சாப்பிடலாம் டாக்டர் நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு ஐந்து வினாடுகளையே அவருக்கு வெந்து முந்தே வந்துடுதுன்னா அந்த கண்டிஷன் பேர் துவர ஸ்கல்லம் அல்லது ப்ரீமியர் ஜாக்குலேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதுக்கு பல காரணங்கள் இருக்குது அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் தவிர எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது பொதுவாக சொல்லப்போனால் எஸ்எஸ்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செலக்டிவ் செரட்டோனின் ரியப்டேக் இனிபிடர்ஸ் அப்படின்னு சொல்ல அந்த வகையில் சில மாத்தைகள் இருக்குது இது வந்து நீங்கள் டாக்டரோட சூப்பர்விஷனில் மட்டும்தான் சாப்பிட்ணும் ஏன்னா இது வந்து விந்து வரது தள்ளி போட்டாலும் இதெல்லாம் பக்க விளைவுகள் ஏற்படலாம் சில பேருக்கு இந்த மருந்து கொடுக்கக்கூடாது ஆகினால நீங்கள் டாக்டருடைய சூப்பர்விஷன் இல்லாமல் தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிடக்கூடாது ஒன்று ரெண்டாவது மாத்தையே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செக்ஸ் தெரப்பி என்ற ஒரு மெத்தட் இருக்குது அந்த முறையாக முறையில் போனீங்கன்னா மாற்றி எல்லாமே ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணதை கற்றுக்கலாம் யூஸ்வல்லாக எனக்கு விந்து சீக்கிரமாக வந்துடுற போது வந்துடுற போதுன்னு ஒரு பயமே இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேப் கொடுத்தாலும் சீக்கிரமாக வர சான்ஸ் இருக்குது ஆன்டிசபேட்டரி ஆங்ஸைட்டி ப்ரொலாங் ஆப்ஷன்ஸுன்னு சொல்லும் அந்த மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த செக்ஸ் தெரப்பி நல்லா யூஸ் ஆகும் உடலுறவு பண்ணுறதுக்கு முன்னாடி பெண் உறுப்பில் சுவையுணர்வு செய்கிறதுனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா உங்களை பாராட்டுறேன் ஏன்னா டேஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்க நீங்கள் மாடனா தப்பு கிடையாது அது எந்த மாதிரி டேஸ்ட்டு ஒரு சால்டிஷாக உப்பு மாதிரி இருந்தால் அது நார்மல் சக்ரேஷன் அதை பற்றி வளப்படவே இல்லை ஆனால் அது வந்து ஒரு கசக்கிற மாதிரியோ இல்லை அந்த வாடை வரதுலையோ அது துர்நாட்டமாக இருந்ததுன்னு தான் அப்போ பெண் உறுப்பில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அது அவங்க ஒய்ஃபை வந்து டாக்டர் கிட்டே எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க பரீட்சை பண்ணி தேவைப்பட்ட அளவுக்கு மருந்து கொடுப்பாங்க ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குது அதுதான் மெயினாக சொல்லணும் நீங்கள் வந்து தினந்தோறும் உடல் உறவு பண்ணலாமா உங்கள் சௌகரியம் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு மூடிந்து தெம்பு இருந்தால் பண்ணலாம் ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்தப்போ பார்க்க போனீங்கன்னா டெய்லி பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி ஏன்னா சளிச்சு போயிடும் இப்போ நீங்கள் டெய்லி இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும் போராடிக்கோம் இல்லையா அதனால தான் ஹோட்டலில் என்ன பண்ணுறான் ஃபோர்டியூன் இட்லி சாம்பார் இட்லி செவன் இட்லி ஃப்ரைடு இட்லி இப்படிலாம் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரி தான் ஆகையினால சில பேருக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது கர்ப்பம் வரணும்னா டெய்லி ஈடுபட்டு ஆகணும்னு சொல்லிட்டு அது தவறான கருத்து அது மாதிரி அவசியமே கிடையாது அவசம் கிடையாது எப்போ மூடு போடுறதோ அப்போ சேருங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் தெம்பு இருந்தது ஆசை இருந்தது படம் முடிஞ்சது

அதனால் பெண்ணுக்கு பிரச்சனை கிடையாது ஆணுக்கு தயாராகிறதுக்கு டைம் ஆகும் இந்த ரெஃப்ராக்டிவ் பீரியடு வந்து ஆ மனிதனுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கலாம் ஒரே மனிதனில் டைமுக்கு டைமுக்கும் வித்தியாசம் வரலாம் இது எது சார்ந்திருக்கு அவனுடைய வயசை பொறுத்து இருக்குது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்திருக்கு மென்டல் ஸ்டேட்டஸ் பொறுத்திருக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பொதுவாக இது வந்து நீங்கள் அப்படியே இடப்பட முடியாது ஒரு ரஃப் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே அந்த பையனுக்கு செக்ஸ் தயாராததுக்கு அஞ்சு நிமிஷம் போதுமுன்னா இதே பையன் வந்து முப்பத்தஞ்சு வயசு வர்றப்போ அந்த அஞ்சு நிமிஷம் வந்து அரை மணி நேரம் ஆகும் இவங்களே வந்து அறுபது வயது வர்றப்போ முப்பத்தி ஆறு மணி நேரம் தேவைப்படுது தயாராகிறதுக்கு இந்த கேப்புள்ள நீங்கள் என்ன தான் தூண்டுதல் கொடுத்தாலும் என்ன தான் ஆசைப்பட்டாலும் விருப்பத்தை வராது அதை புரிஞ்சிக்கணும் அதனால் அவங்கவுங்க பாடிக்கு தெரியும் எவ்வளோ ரெஸ்ட்டு தேவைப்படுதுன்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து போகணும் ஏன்னா இப்போ நம்ம திருப்பியான உணவை பற்றி தான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம் இல்லை சாப்பாடு போடுறோம் வாட்டர் வெரைட்டிஸ் ஒருத்தருக்கு ரெண்டு இட்லியே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு மூணு இட்லி சாப்பிட்டு தான் ஒருத்தர் செவன் இட்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துக்கு அதே மாதிரி தான் அவங்கவுங்க உடம்பு நிலவும் பொறுத்துருக்கு அதை அவங்க புரிஞ்சிக்கிட்டு இது பக்கம் அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை வராது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கிட்ட வர்றப்போல்லாம் சார் எனக்கு முந்தி மாதிரி இல்லையே இவருக்கு இப்போ நான் வயசு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு முந்தி மாதிரின்னு எப்போ பதினாறு வயசு என்றும் பதினாறில் இருக்க முடியுமா அதை புரிஞ்சுக்க மாட்டான்றாங்க எப்பயும் சேர முடியுது ஆனால் அதை திருப்தி கிடையாது முந்தி மாதிரி இல்லை முந்தி மாதிரி இல்லை எப்படி போகிறேன் முந்தி மாதிரி எங்கள்டே வச்சு பாருங்க அந்த மாதிரி திங்க் பண்ணுறதே தப்புங்க உங்கள் உடம்பு அனுசரிச்சு போங்க ஐம்பது வயசு பெண்ணுக்கும் நீர் சுரக்குமா வயசுக்கு சம்மந்தம் கிடையாது அந்த அம்மாவுக்கு மெனோபாஸ் வந்திருக்கா இல்லையா தான் போகிறதுக்கு மெனோபாஸ் வந்ததுன்னா லூப்ரிகேஷன் நீர் சுரக்கிறது கம்மியாகும் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஏற்கனவே இதுக்கு மீந்த ஒரு கேள்வியில் ஆர்டிஃபிஷியல் லூப்ரிகேன்ஸ் இருக்குது இல்லை தேவைப்பட்டால் ஈட்ரஜன் க்ரீம்ஸும் இருக்குது அதை பயன்படுத்தலாம் மெனோபாஸ் நிற்கலைன்னா ஐம்பது வயசு வந்தாலும் அவன் கண்டிப்பாக நீர் சுரக்கும் நீர் சுரக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா எந்த அளவுக்கு அங்கே உணர்ச்சி அங்கே அதை பொறுத்து இருக்குது உன்னை பொறுத்த வரைக்கும் என்னப்பா அறிகுறி இவன் உணச்சவசப்பட்டிருக்கான்னு தெரியணுமன்னா பிறப்புத்தன்மை த ஹால்மார்க் ஆஃப் மேல் அரவுசல் இஸ் எரெக்ஷன் அதே மாதிரி பெண் உணச்சவசப்பட்டிருக்காங்கன்னு என்ன நமக்கு அறிகுறின்னா பெண் உறுப்பில் நீர் சுவைக்கிறது த ஹால்மார்க் ஆஃப் ஃபீமேல் அரவுசல் இஸ் லூப்ரிகேஷன் அந்த பெண்ணுக்கு சரியான விதமாக விளையாட்டில் ஈடுபடாமல் நேராக போகிறப்போ நீர் சுரக்க வராது லூப்ரிகேஷன் ஆகாது அதுதான் மெயின் ஆனால் மெனபாஸில் ஈஸ்டன் ஹார்மோன் கம்மியாக கம்மியாகிறது நிற்கிறதுனால மெனபாஸ் வந்தால் லூப்ரிகேஷன் பெற்றை வரலாம் அதுக்கு நான் ஆயிண்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் யூஸ் பண்ணால் தாண்டி வரலாம் ஸ்போம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டயட் இருக்கா இல்லை இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலான எக்ஸசைஸ் இருக்கா ஸ்போம் கவுண்ட்டு கம்மியாக இருந்தால் அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் தவிர அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த உணவு சாப்பிட அந்த உணவு சாப்பிட இந்த டயட்டுன்றது கிடையாதுங்க பொதுவாக பை விதை அதெல்லாம் வந்து உடம்புல ஒரு பகுதி உடம்புக்கு பொதுவாக எல்லது எது நல்லதோ அதுதான் அதுக்கும் நல்லது இதுக்கும் செப்பரேட்டாக ஒன்றும் கிடையாது கவுண்ட் கம்மியாக இருந்தால் அதுக்கு என்ன காரணத்தினால கம்மியாச்சு உடல் ரீதியாக ஹார்மோன் கோளாராக இல்லை டிஷ் பர்த் அந்த விதை வேலை செய்கிறது சரியாக இல்லையா பிளாக் இருக்கா இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இதுக்கும் ஸ்பெஷலாக ஒன்றும் ஒன்றும் கிடையாது விமனுக்கும் காண்டம்ஸ் இருக்கா பெண்களுக்கும் காமோ காண்டோம்ஸ் இருக்கு அது பேர் ஃபீமேல் காண்டம்னு சொல்லும் ஆனால் இது ஆண் வர அளவுக்கு சீக்கிரமாக போட முடியாது கொஞ்சம் ட்ரெயினிங் தேவைப்படுது டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி விட்டுடுவாங்க எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு